தீபாவளி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது ஸோ தீபாவளி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் முக்கியமான வீடியோ வந்து எந்த டைமில் ஆயில் பாத் எடுக்கணும் அண்ட் எந்த டைமில் வந்து நம்ம பூஜை பண்ணணும் யாரெல்லாம் என்ன வச்சு குளிக்கலாம் யாரெல்லாம் என்ன வச்சு குளிக்கக்கூடாது இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா தீபாவளிக்கு முந்த நாள் சிவராத்திரி அப்படிங்கிறதுக்காக மூந்த நாள் நைட்டு நைன் டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிற பற்றியும் நான் வந்து வீடியோவில் போஸ்ட் போ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் எல்லாத்தோட முக்கியமான ஒரு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆண்கள் கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கி செய்யக்கூடாது முக்கியமான மூணு விஷயங்கள் என்னென்னங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆண்கள் கண்டிப்பாக அன்னைக்கு ஷேவ் பண்ணக்கூடாது ப்ளஸ் ஹேர்கட் பண்ணவே கூடாதுங்க பெண்களாக இருந்தாலும் சரி அன்னைக்கு ஹேர்கட் பண்ணவே கூடாது தென் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நகம் வெட்டவே கூடாதுங்க அது சின்ன குழந்தைங்களாகட்டும் இல்ல பெரியவங்களாகட்டும் நகத்தை கடிக்கிறதோ இல்ல அப்படின்னா நெல் கட்டுற வச்சு நம்ம கட் பண்றதோ கூடவே கூடாதுங்க தீபாவளி வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரிய நாள் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செய்யவே கூடாதுங்க மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு நம்ம யாருக்கும் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கவே கூடாதுங்க தானம் பண்ணலாம் என்ன வேணுனாலும் நம்ம தானம் பண்ணலாமே தவிர இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் யாருக்குமே வந்து நம்ம கொடுக்கவே கூடாதுங்க ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த வருஷம் முள் ஃபுல்லுமே வந்து செல்வ செழிப்போட நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும்னே சொல்லலாங்க சிலர் வந்து ஆன்மீகத்தை ஃபுல்லுமே பிலீவ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சிலர் மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இயர் தீபாவளியில் வந்து நீங்கள் நிறைய ரியலைஸ் பண்ணுவீங்க உங்ககிட்ட வந்து அன்வான்டான வந்து செலவுகள் எதுவுமே இருக்காது ப்ளஸ் நிறையா செல்வங்கள் வந்து சேரும் கண்டிப்பாக வந்து இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்று மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ